நீ உடனே சென்று உறுதியான மரக்கலத்தை துறையில் கொண்டு வந்து நிறுத்து. அது துறையிலதான் இருக்கு படகோட்டி. எங்களை அக்கறையில் உன் படகில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாதொரு தடையும் இல்லையே. இருக்க ஐயோ, உங்களையா படகளை ஏற்றிட்டு போறது அது முடியாதுங்கோ. அதுக்கு வேற ஆள பாருங்க. நான் ஒரு பாவம் அறியாதவன், எனக்கு போய் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறீங்களே, நல்லா இருக்கா? நேசப்பயலை, இந்த தர்ம பிரபுவை உன் படகில் ஏற்றிச் செல்வதா தண்டனை? என்ன வாங்க, தாளை பத்தி நீங்க என்ன நினைச்சிக்கோ? பார்த்தா பரதேசி மாதிரியா இருக்கிறாரு நினைச்சீங்களா? இந்த பாருங்க, இவரு மனசு வச்சா தண்ணி மேலேயே நடந்து போயிடுவாருங்க. பெரிய மாயக்காரங்கோ மாயக்காரர். அடப்பாவி, இந்த புண்ணிய சீரரை பார்த்தா மாயக்காரர் என்று சொன்னாய். யாருங்க இவனை இழுத்துச் சென்று இக்கணமே இறுக்கி கொள்ளுங்கள். அன்பரே, ஆத்திரப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள். படகோட்டி, உனது உள்ளத்தில் உள்ள சந்தேகம் என்னவென்று எடுத்து சொன்னால் நலமாக இருக்கும். வந்தீங்களா வழிக்கு? ஐலேசா ஐலேசா, கொஞ்ச நாளுக்கு முந்தி உங்க கால் தூசுப்பட்டு ஒரு கல்லு பொண்ணாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி உங்க கால் பட்டு என் படகு பொண்ணாயிடுச்சுன்னா நான் எங்க போவேன், என்ன பண்றதுங்கோ? அதனால உங்களை படகுல ஏற்ற மாட்டேங்கோ. அப்பா படகோட்டி, அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய்? நீங்க ஒன்னும் செய்ய வேணாங்கோ, எல்லாம் நானே செய்யறேங்கோ. ஏங்கோ, அப்ப உங்க கால் தூசுப்பட்டுதானே கல்லு பொண்ணாச்சு, அதே மாதிரி உங்க கால்ல தூசு இருந்தான் பாக்குறேன், இருந்தா நானே கழுவி விட்டுறேனுங்கோ. சம்மதிச்சா படவுல ஏறுங்கோ, இல்லன்னா ஏறாதீங்கோ. ஐலேசம் நல்லதப்பா, உன் படகு பாழாகாது இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அவ்வாறே செய்து கொள். நம்ம தனங்கள்லாம் வரும்போது பாடிக்கிட்டே வந்தீங்களே, அதே